எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழன் டாக்கீஸ். இன்றைக்கு வீடியோவில் எந்த படத்தோட கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஹண்ட் அப்படிங்கிற படம். இந்த படம் 2012 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தை ஏன் நம்ம செலக்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, படத்தோட திரைக்கதை கோர்ட் சீன்ஸு, அந்த கோர்ட் வர திரைக்கதைக்காகத்தான் இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு உங்களை பார்க்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். படத்தோட ஸ்டோரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹீரோ இருக்கார், அவர் வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியார். அவர் வந்து ஒரு வளர்ப்பு பையன் வச்சுருக்காரு, அந்த பையனை வீட்டில் வச்சு வளர்த்திட்டு இருக்காரு. அவங்க அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அந்த பையன் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கிறப்ப இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து இவர் மேலே க்ரஷ். இவரை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க, பட் இவருக்கு இந்த விஷயமே தெரியாது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார், நான் உங்களோட வாழணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்றாப்பில், என் வயசு வேறு உன் வயசு வேறம்மா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, இதெல்லாம் தப்பு, நீ படிக்க வந்திருக்க, இந்த வயசில் இதெல்லாம் வர்றது சகஜம்தான் சொல்லி போட்டு அவர் அந்த பொண்ணு ஆஃப் பண்ணி அனுப்பிச்சு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணு மாறுற மாதிரி தெரியல, திரும்ப திரும்ப இவர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு, இவரும் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்தில் இவரை வந்து நம்மளை வேணான்னு சொல்லிட்டாரு, இவர் எப்படியா பழி வாங்கணும்னு சொல்லி போட்டு இவர் வந்து எங்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி கோர்ட்டில் கேஸ் வந்துடுது. போலீஸும் இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கிற அந்த காட்சி அமைப்பு திரைக்கதை எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். படத்தில் கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு, ஹீரோ தப்பிச்சாரா இல்லையாங்கிறத ரொம்ப விறுவிறுப்பாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் படம் போகும். ஒரு விறுவிறுப்பான ஒரு படம், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக படம் பரவாயில்ல, எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஆக்ஷன் படம், தடால் புடால், ஹரி படம் மாதிரி வேகமாக போகிற திரைக்கதை இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. மற்றவங்க ஒரு முறை இந்த படத்தை பார்க்கலாம், வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். தேங்க்யூ.